இப்ப இந்த அரண்கள் என்றால் என்ன? அரண்கள் என்பதுதான் முழு நாட்டையும் பாதுகாக்கக்கூடியது. அதை வந்து கட்டணும், எல்லாம் சொல்லுங்க, கட்டணும். பில்ட் ஆகிட்டே வரும். போன வாரத்தோட இந்த வாரம் நீங்கள் ரொம்ப கட்டியிருக்காரு கர்த்தர். போன மாதத்தோட இந்த மாதம் உங்களை கட்டியிருக்கிறாரு. உள்ள ஒரு கட்டட வேலை நடக்குது. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென், ஆமென். மூணாவது முக்கியமான விஷயத்தை இங்கே பேச விரும்புகிறேன். எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்கு முக்கியமான விஷயம், ஆலயம் அங்கே தான் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? மாளிகை அங்கே தான் இருக்குது. இந்த ஆலயம்னாலும் சரி மாளிகைனாலும் சரி ரெண்டையும் சேதப்படுத்தாபடி காப்பாற்றுவது எது? அரண்கள். கைத்தட்டும் போது அவருக்கு அரண்கள். நீங்கள் நல்ல ராஜானா முதல் அரண்களை சரியாக கட்ட வேண்டும். அரண்கள் எல்லாம் சொல்லுங்கள், அரண்கள். ராஜாவானவுடன் முதல் வேளை அவன் அரண்களை கட்டினான். புதிய ஏற்பாட்டிலே அரண்கள் என்று, அப்போ சாலமோன் அரண்களை கட்டினான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற பல விஷயங்கள் நிழல், புதிய ஏற்பாட்டில் எல்லாம் நிஜம். பழைய ஏற்பாட்டில் சாலமோன் ஆலயத்தை கட்டினாங்கள. நீங்கள் ஆலயம் கட்டுறதை மட்டும் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி கட்டலான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், அதில் அவன் ஆணியை பயன்படுத்தினா கூட அந்த ஆணிக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஆமாம், தங்கத்தில் அடிக்கிறான்னா சாலமோன் ஆலயம் ஃபுல்லாக என்ன தான் சொல்லுங்கள்? தங்கம் தான். ஆமாம், புதிய ஏற்பாடு தங்கம்னு எதை சொல்லுது? ஃபெய்த், ஃபெய்த். ஆலயம் ஃபுல்லாக தங்கம்மா. நான் சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவல் லைஃபே ஃபெய்த்தில் தான் இருக்கின்றேன். கைத்தட்டும் ஒருத்தவர் இருக்கு. ஃபெய்த்து, உள்ளேயும் ஃபெய்த்து, வெளியேயும் ஃபெய்த்து. அட்ரா ஃபெய்த்து. அதில் ஒவ்வொன்றுக்கும் மீனிங் வச்சுருக்கேன், வச்சு கருத்தில் வச்சுக்க போகிறோம். ஆணி, ஆணி கூட என்ன சொல்லுது? அதாவது ஞானிகளுடைய வாக்கியங்கள் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணியை போல் இருக்கிறது. ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை நீங்கள் நிப்பாட்டணுன்னா ஒரே ஒரு ஆணி வச்சு அரைஞ்சிங்கன்னு வச்சுக்காங்களேன், அப்படி அவ்வளோ பெரிய ஃபோட்டோ நிற்கும். அப்படித்தான் ஒரு ஃபுல் மெசேஜ் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அடிக்கிறோம் பாருங்கள், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் மெசேஜே நிற்கும். அதுக்கு தான் இடையில் அந்த பஞ்சிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. சும்மா கிடையாது, அதெல்லாம் ஆணி வச்சு அறைகிறது. ஆமாம், இப்போ நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொன்னேன், வந்து அடிக்கடி நம்ம சொல்லுவோம்லங்க, இந்த ஆணி, ஆணி அறைகிறது பற்றி கேள்விப்பட்டீங்களா? ஏதாச்சும் ஒரு ஆணி சொல்லுங்கள் நம்ம பேச அடிக்கடி. நம்ம ஒவ்வொரு மெசேஜுக்கும் ஏதாச்சும் சொன்னோம், பஞ்சிங் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம் பார்த்தீங்களா என்னது. அதாவது இப்போ இவர் சொல்கிறாரு, லியோனார்டோ டா வின்சி என்ன சொல்கிறாரு, ஜபத்தின் ரகசியம், ரகசியமாய் ஜபிப்பது அப்படின்றார். இப்போ நம்ம வந்து ஜபத்தை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. ப்ரேயர் இஸ் நாட் அ மார்ச் பரேட், இட் இஸ் அ வாக்கிங் வித் காட். இட் இஸ் நாட் அ ஒர்க்கு, பட் இட் இஸ் அ ரிலாக்ஸேஷன். ஜபம் என்பது வேலை அல்ல, வேலை செய்தவனுக்கு கிடைக்கிற ரிலாக்ஸேஷன் ஜபம்னு. இதுதான் ஒரு ஆணி. இந்த ஆணி அந்த மெசேஜே அப்படி நிப்பாட்டும், அந்த ஒரு வரி, அந்த ஒரு வரி. இப்படி ஒவ்வொன்றும் இட் ஹாஸ் மீனிங். சாலமனுடைய தேவாலயத்தை நீங்கள் படிக்கும்போது அதில் இருக்க பில்லரு, ஃபவுண்டேஷனு, அவன் வந்து உத்தரம், இது குத்துவல், எவ்ரி திங் இட் ஹாஸ் மீனிங். இப்போ இந்த அரண்கள் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு 15 நிமிஷம் கொண்டு நான் பேச விரும்புகிறேன். அரண்கள், அரண்கள் என்பது தான் முழு நாட்டையும் பாதுகாக்கக்கூடியது. இதைத்தான் வந்து சாலமன் வந்து என்ன செய்தான் கேட்டேன், எப்படி நேரம் போவா. இப்போ ஒன்று ராஜாக்கள் எடுத்துக்காங்க, ஒன்று ராஜாக்கள், 3:1, 3:1, ஒன்று ராஜாக்கள், 3:1 வாசிப்போம். சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் குமாரத்தையை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டி தீரும் மட்டும் கையத்தட்டு. சாலமன் 3 கட்டினான். 1 ஆலயத்தை கட்டினான், இன்னொன்று அரண்மனையை கட்டினான்,
மூன்றாவது சுற்று மதிலை கட்டினான். நீங்கள் இந்த மூன்றையும் கட்டுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒன்று உங்கள் ஆலயம், the inner man, inner man. In fact, சொல்ல போனால் அந்த spiritual life, அதை நீங்கள் வந்து every week build up பண்ணுறீங்க. ஆலயம் என்பது நம்முடைய இன்னர் மேன், அதை வந்து கட்டணும். எல்லாம் சொல்லுங்க, கட்டணும், பில்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகும், பில்ட் ஆகிட்டே வரும். போன வாரத்தோட இந்த வாரம் நீங்கள் ரொம்ப கட்டியிருக்காரு கர்த்தர், போன மாதத்தோட இந்த மாதம் உங்களை கட்டியிருக்கிறாரு. உள்ள ஒரு கட்டட வேலை நடக்குது. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமேன், 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 ஆமேன். இது ஏதோ கொஞ்ச நேரத்தில் கரா 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 பல பர பல ஜோம் பண்ணி ஒன்றுன்னா பில்டிங் ஓப்பனிங்லாம் பண்ணுறது கிடையாது. கரபரவா என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்கிற வார்த்தையின் கிரேக்க பதம் சொல்கிறது, அவனுக்குள்ளே செங்கல் மீது செங்கலாக வைத்து ஒரு கட்டிடத்தை அவன் எழுப்புகிறான் என்கிற கிரேக்க அர்த்தம் அங்கே வருகிறது. ஆமா, அவன் ஆவிக்கிற வாழ்க்கையை கட்டி எழுப்புறான். அந்த பக்தி விருத்தின்றது கட்டி எழுப்புறதை காட்டுகிறது. அப்ப உங்களுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். காலையில் கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இட் இஸ் நாட் ஒன் டே ப்ராசஸ், இட் இஸ் அ கம்ப்ளீட் டு கம்ப்ளீட். பூரணத்திலிருந்து ஒரு படத்தை நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணீங்கன்னா சரட்டுன்னு டவுன்லோட் ஆயிரும், அப்புறம் மெதுவாக டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? சொன்ன புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க. சரட்டுன்னு டவுன்லோட் ஆயிரும், படம் முழுசாக வந்த மாதிரி தெரியுது, ஆனால் அதுக்கப்புறம் தான் படமே இறங்கும். பார்டர் விழுந்துருச்சு, இப்போ படம் இறங்கிட்டு இருக்கு. அப்படித்தான் இப்போ பிக்சரு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. கைத்தட்டுங்கள்தான் இருக்கு. முழு படம் டவுன்லோட் ஆன பிறகு என்னை பார்க்குறவனுக்கு நான் தெரியவே மாட்டேன், இயேசுநாதர் தான் தெரியாது. அதான் கம்ப்ளீட் டவுன்லோடு.